நாங்கள் இப்போ ஒன்லி சிவாஜி கணேசன் சேனல்லேருந்து வந்திருக்கோம், யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கோம். இப்போ நாங்கள் வந்து நீங்கள் சிவாஜி சாரோட ரசிகர்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் சிவாஜி சாரோட ரசிகர், நீங்கள் ஒரு விவசாயி அப்படிங்கிறனால நாங்கள் உங்களை தேடி வந்திருக்கோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விவசாயத்தை பற்றி? நீங்கள் இவ்வளோ நாள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த மாதிரி அப்படிங்கிறத கொஞ்சம் எங்களுடைய சேனல் நேயர்களுக்காண்டி நீங்கள் இப்போ எங்களுக்கு பகிர்ந்துக்கணும். சொல்லுங்கள். நீங்களே இப்போ முன்னாடி ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கீங்க உங்கள் சேனலில், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம். இருந்தாலும் விவசாயத்தை பற்றி சொல்கிறதுக்கு என்னென்னா, விவசாயத்தில் ரொம்ப லாபமே இல்லை, விவசாயத்தில் லாபங்கிறதே ரொம்ப கிடையாது. ஏதோ விவசாயம் பண்ணுதோம், விவசாயம் தேவை அப்படிங்கிறதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு ரொம்பலாம் இடம் கிடையாது, கம்மியான இடம் தான் இருக்குது. ஓகே. ஓரளவு இருக்கிறத வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் ஒரு ஆயில் இன்ஜின் வச்சு தான், ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு ஸ்லோ ஸ்பீடு இன்ஜின் வச்சு தான். கரண்ட் கிடையாது. அப்போ உங்களுக்கு இன்னும் கரண்ட் இன்னும் தரல? அப்போ கரண்ட் எனக்கு கரண்ட் வாங்கக்கூடிய அளவுக்கு எனக்கு என்கிட்ட இடம் கிடையாது. சரி, ஓகே. அதனால அது நான் வாங்க முடியாது. அதனால ஒரு ஆயில் இன்ஜின் வச்சு எடுத்து ஒரு சின்ன விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆ, ஓகே ஓகே. இருந்தாலும் எனக்கு வந்து உர ரேட் எல்லாம் கூட, மருந்து வாங்க போனால் அது ரேட்டு கூட, எல்லாமே ரேட் அதிகமாக ஜாஸ்தியாக இருக்குது. அதனால இந்த கவர்மெண்ட் எப்படின்னா, இந்த பஞ்சாயத்து வேலை பார்க்குறாங்கல்ல, இந்த பஞ்சாயத்தில் எப்படின்னா ஊரக வேலை பார்க்காங்க, குளத்து வேலை பாங்க. ஆமாம் ஆமாம், அது பார்க்காங்கல்ல. அந்த வேலைக்குள்ள ஆட்களை கொஞ்சம் அந்த விவசாயிகளுக்கு களைவெட்டதுக்கு அதுக்கு கொஞ்சம் அனுமதிச்சாங்கன்னா, அந்த அரசு மத்திய அரசு எல்லாம் அனுமதிச்சாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா மக்களும் இந்த களைவெட்டு ஆட்கள் எல்லாமே குளத்து வேலை இருந்து போயிடுறாங்க, எங்களுக்கு களைவாட்ட போதிய நேரம் கிடைக்க மாட்டேங்கி. ஏன்னா முன்ன மாதிரி இப்போ களைவாட்ட அதுகளுக்கு ரொம்ப ஆட்கள் கம்மி. ஊரக வேலை பார்க்கறதுனால எல்லாமே அங்கே போயிருந்தாங்க, சம்பளமும் அங்கே அதிகம் கொடுக்குறாங்க. எங்களுக்கு விவசாயத்துக்கு அவ்வளோ சம்பளம் கொடுத்தா எங்களுக்கு கட்டுப்படி ஆக மாட்டேங்கி. அதனால் கவர்மெண்ட் நினைச்சா, என்னுடைய ஒரு சின்ன ஒரு ஆசை, இதை செய்யலாமா அப்படின்னு இது கவர்மெண்ட் தான் அதை முடிவெடுக்கணும், பஞ்சாயத்து முடிவெடுக்கணும். ஊரக வளர்ச்சியில் வேலை பார்க்க ஆட்களை ஒவ்வொரு பஞ்சாயத்தில் பதிவு வச்சு, என்ன விவசாயம் பண்ணுறாங்க அப்படி பதிவு பண்ண சொல்லி, பதிவு பண்ணிட்டு ஒவ்வொரு ஆளுக்கு இத்தனை ஆள், ஒரு ஏக்கருக்கு இத்தனை ஆளுன்னு சொல்லி அந்த ஆளுக்களை கொஞ்சமாக அந்த விட்டு இந்த களைவெட்டிகள் கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா இந்த விவசாயத்தில் கொஞ்சம் நல்லா விவசாயம் பண்ணுறதுன்னு கொஞ்சம் நாளுக்கு நின்று போவோம். ஏன்னா எல்லாமே அதிகம், ஆள் சம்பளம் அதிகம், களை வெட்ட முடியலை, அதுக்கடுத்து போதிய மழையும் இருக்காது. இந்த வருஷம் ஓரளவு செழிப்பு இருக்கிறதுனால ஒரு களை வெட்ட ஆள் கிடைக்க மாட்டேங்கி. எல்லா விவசாயிகளும் களை வெட்ட போனோம், அப்படிங்கும்போது ஆளுக்கள் கிடைக்க மாட்டேங்கி. ஓரளவு என்னுடைய நிபந்தனை, கவர்மெண்ட் எல்லா பஞ்சாயத்தில் இருந்து எல்லாம் முடிவெடுத்து இந்த மாதிரி பண்ணலாமா, விவசாயிகளுக்கு நம்ம ஊரக வளர்ச்சியிலேருந்து களை வெட்டி கொடுக்கலாமா, இல்லை ஒரு வேலை செஞ்சு கொடுக்கலாமா அப்படின்னு எதுவும் ஆப்ஷன் இருந்தால் கட்டாயத்தை நிறைவேற்றுங்க. இது என்னுடைய ஆசை, என் ஜிவாஜி ரசிகருடைய ஆசை. என் நடிகர் திலகம் அவர்களுக்கு, அவர்களை பற்றி நீங்கள் நல்லா புகழை வெளிப்பரப்புக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் மேலும் அவருடைய புகழை நீங்கள் வெளிநாட்டணும். அவர் புகழ் என்றைக்கும் அழியக்கூடாது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் புகழ் என்றுமே அழியக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுங்க. நாங்களும் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுதோம். கண்டிப்பாக. சரி, ஓகே. இப்போ நீங்கள் இதை என்ன பயிரிட்டு இருக்கீங்க? அதில் இதில் வெண்டை போட்டிருக்கேன், வெண்டைக்காய் போட்டிருக்கேன், அதுக்கடுத்து பூங்கன்று போட்டிருக்கேன், அதுக்கு அரளி கன்று போட்டிருக்கேன், எல்லாமே போட்டிருக்கேன். எல்லாம் விலைவாசி தான் கூடி போச்சு, விலைகள் எதுவுமே இல்லை. விலை அதிகம் விளைஞ்சதுன்னா விலை இருக்க மாட்டேங்கி, ஆனால் சம்பளம் மட்டும் குறைய மாட்டேங்கி. சம்பளம் குறைவாட்டாது எதாவது ஆகுது. அதனால் இந்த அரசு முடிவு எடுக்கணும், ஏதாவது விவசாயிகளுக்கு இந்த ஊரக ஆட்களை விடலாமான்னு ஒரு முடிவு எடுக்கட்டும். என்னுடைய நிபந்தனை அது, அது அவங்களுக்கு சாத்தியப்படுமா இல்லைங்கிறது அதுதான் பஞ்சாயத்துலேருந்து நிரூபிக்கணும். அது கவர்மெண்ட் தான் அதை பண்ணணும். ஸோ கண்டிப்பாக நாங்கள் பண்ணிடுறோம். எங்கள் சிவாஜி ரசிகர் எல்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க விவசாயத்துக்கு. ஆ, சரி. விவசாயம் மென்மேல் வளரணும். எங்கள் தலைவர் தமிழ்நாட்டுக்கு தமிழை வளர்க்கணுங்கிறது வளர்ந்தவர், தமிழ்நாட்டுடைய பெருமையை அவர் காத்தவர், அவர் புகழ் என்று வாழ்க வளர்க. ரசிகர் பெருமக்களே, இது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். விவசாயம் அப்படிங்கிறது தன்னால் அழிய போகிறது இல்லை. இந்த விலைவாசி உயர்ந்திருக்கிறதுனால தான் விவசாயங்கள் வந்து அழிந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதை ஒன்லி சிவாஜி கணேசன் சேனலாக ரசித்து கொண்டுட்டு இருக்கு. நீங்கள் அது கொஞ்சம் நடவடிக்கை உங்களால் எடுக்க முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும். ஸோ இதனால தான் இந்த சிவாஜி சார் ரசிகரை தேடி நாங்கள் வந்தோம். இந்த ஒரு நேர்காணல் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.